ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஜேபிஎம் கேமிங், நான் உங்கள் ஜேபிஎம் குமார். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எங்கே இருக்கோம், நம்மளோட ரஸ்ட் அக்கௌண்ட்டில் தான் இருக்கிறோம். பார்த்தீங்க அப்படின்னா கிளான் கேம்ஸ் முடிக்கிறதுக்கு நிறைய பேருக்கு முடையாக இருக்குதான், எரிச்சலாக வருதான். அதனால் கிளான் கேம்ஸ் எப்படி முடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நான் வந்து உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் டக்குன்னு போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு முடையாயிராமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சிஓசி அப்டேட்டை பற்றி நம்ம போட்டுகிட்டே இருப்போம். அதனால் மறக்காம போய் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா கிளான் கேம்ஸ் எப்படி ஃபாஸ்ட்டாக முடிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ட்ராஃபியை பற்றி கண்டிப்பாக கவலவே படக்கூடாது. ட்ராஃபியை பற்றி கவலைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிளான் கேம்ஸ் முடிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் சொல்கிற மெத்தடை பார்த்திங்க அப்படின்னா, ட்ராஃபி வந்து நீங்கள் உங்களுக்கு ட்ராஃபி வந்து மேட்டரே இல்லை அப்படின்னு சொன்னால் ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக இந்த விஷயங்கள் இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாவது விஷயம் என்னென்னா, உங்களுடைய ஆர்மியை வந்து நீங்கள் அதாவது உங்களோட பராக்ஸை வந்து ஒரு மணி நேரத்துக்கு நீங்கள் பூஸ்ட் பண்ணிடணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆர்மி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் பேபி டிராகன்ஸ். ஸ்பெல்ஸ் வந்து உங்களுக்கு முக்கியம் கிடையாது, சீஜ் மிஷின்ஸ் வேண்டாம், ஹீரோஸ் இல்லைனாலும் பரவாயில்ல. பார்த்திங்க அப்படின்னா ஆர்மியில் வந்து பேபி டிராகன்ஸ் மட்டும்தான் இருக்கணும். பேபி டிராகன் ஆர்மி வந்து யூஸ் பண்ணால் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த கிளான் இந்த அக்கௌண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜீரோவில் இருக்கும் கிளான் கேம்ஸு. பார்த்திங்க அப்படின்னா பூஸ்ட் பண்ணி ஒரு 20 நிமிஷம் கூட ஆகாது, அதாவது ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ பாயிண்ட் எடுக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்னத்தை சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா 50 பில்டிங் வந்து மல்டிப்ளேயர் பேட்டில் வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த பேபி டிராகன் ஆர்மி வச்சு இந்த பில்டிங்ஸை இந்த மாதிரி சேலஞ்சஸ் வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். இந்த 100% கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் வந்து ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். இப்போ நம்ம பேபி டிராகனை வச்சு என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஸ்பெல் வந்து இது சும்மா டொனேஷனுக்காக தான் வச்சுருக்கோம், இது வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது ஸ்பெல் எதுலேயுமே. இந்த அட்டாக்கில் பார்த்திங்க அப்படின்னா பேபி டிராகன்ஸை வந்து அங்கங்கே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. வெளியில் இருக்க இந்த கலெக்டர்ஸ், அதுக்கப்புறம் ஆர்மி கேம்ப், லேபு, அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்பெல் ஃபேக்ட்ரி, அப்புறம் பில்டர் ஹட்டு, இதை தான் வந்து சரௌண்டிங் அப்படி சுற்றி வச்சுருப்பாங்க எந்த பேஸ்லேயுமே. நிறைய பேஸ் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ட்ராஃபியில் ஹையர் லெவலில் இருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜஸ் வெளியே இருக்கும். அதனால் இது வந்து லோயர், நீங்கள் அதாவது ட்ராஃபி ரொம்ப கம்மியாக இருக்கிற இடத்துல இருந்தீங்க, அதாவது கோல்டு இல்லை அப்படின்னா கிறிஸ்டல் லீக்லலாம் இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் பேஸ். அதனால் வந்து ஈஸியாக 50%, அதாவது 50% அப்படின்னு எடுத்தாலே ஓரளவு ஒரு 60% எடுத்தால் கூட உங்களுக்கு வந்து ஒரு இந்த 50 பில்டிங்ஸ் அப்படிங்கிறது கவர் ஆயிரும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா சைடில் உள்ளது எல்லாத்தையுமே கவர் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம வந்து 24 பேபி டிராகன் கொண்டு வந்தோம், 15 பேபி டிராகன் இருக்குது இன்னுமே நம்மக்கிட்ட. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா 41% வாங்கியாச்சு, 43, 44, 45% வாங்கியாச்சு, 46. பார்த்திங்க அப்படின்னா ரன் ஆகிட்டே இருக்கும் டக்கு டக்குன்னு. நம்ம ஹீரோஸ் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஹீரோஸ் இல்லைனாலும் நீங்கள் பேபி டிராகன் ஃபுல்லாகவே ட்ராப் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக எடுத்துடலாம். 53% வாங்கியாச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா 54-55% வாங்கியாச்சு, ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இந்த பேஸ் பார்த்திங்கன்னா நிறைய ரஸ்ட் பேஸ், டெட் பேஸ் வந்து நிறைய உங்களுக்கு காட்டும். இந்த மாதிரி டெட் பேஸஸ்லாம் வந்து நீங்கள் கீழே கிறிஸ்டலுக்கு கோல்டுலாம் இருந்தீங்கன்னா காட்டும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா 60% எடுத்தாச்சு. நம்மகிட்ட பார்த்திங்கன்னா 12 பேபி டிராகன் இன்னும் இருக்குது. அதனால் ஹீரோஸ் இல்லைனாலும் பிரச்சனை, பேபி டிராகன் வச்சு நீங்கள் எடுத்துருக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா 61% வாங்கியிருக்கோம், அதாவது 61% வாங்கியிருக்கோம், சாரி 61 அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா 50 பில்டிங்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து லக்கில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும். 6x ட்ரில்லர் வந்து எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம சேலஞ்சு. இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக எடுத்துடலாம். அந்த 6x பில்டர் 6x அந்த எலிக்சர் ட்ரில்லர், டார்க் எலிக்சர் ட்ரில்லர் எடுக்கிறது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா மூணுமே பக்கத்தில் தான் ப்ளேஸாக இருக்குது. அதனால் நம்மகிட்ட ஹீரோஸ் வந்து இப்போ இல்லை, அதாவது வார்டன் மட்டும்தான் இருக்குது. அதனால் 2 பேபி டிராகனை மட்டும் ட்ரா பண்ணிவிட்டு பார்த்திங்க அப்படின்னா 3 ட்ரில்லரையும் வந்து நம்ம எடுத்தாச்சு. ரொம்பவே ஈஸியாக நமக்கு வந்து எப்படி சொல்கிறது, லக் ப்ளேஸ் பண்ணி, அதாவது நமக்கு எவ்வளோக்குள்ள லக்கு இருக்குதோ அதை பொறுத்து வந்து நிறைய சேலஞ்சஸ் கிடைக்கும். நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா அந்த சேலஞ்சஸை கூட மாற்றலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் பெரிய ஹேக்கர் மாதிரிலாம் வீடியோ போடுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய் பார்த்துட்டு கண்டிப்பாக ஏமாந்துட்டுருக்காங்க. இந்த சேலஞ்சஸ்லாம் வந்து ரேண்டமாக வர்றது, அதனால் வந்து இதெல்லாம் மாற்ற முடியாது. சப்போஸ் நீங்கள் வேறு மாதிரி ட்ரை பண்ணலாம், நீங்கள் நிறைய அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி அக்கௌண்ட்ஸில் வந்து நீங்கள் வந்து ஒரு சேலஞ்ச் வந்து உங்களுக்கு முடிக்க முடியலன்னா அந்த சேலஞ்சை நீங்கள் அங்கே எடுத்தீங்க அப்படின்னா வேறு சேலஞ்ச் வரும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இதில் வந்து பெருசாக ஒன்றும் இது பண்ண முடியாது. சேலஞ்ச் வந்து நீங்கள் நினச்சதெல்லாம் வரும் அப்படின்லாம் நிறைய பேர் வீடியோ போடுவாங்க, அதெல்லாம் பார்த்து ஏமாந்துட்டுருக்காதீங்கோ, அவ்வளோதான். சரி பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம 6 ட்ரில்லர் எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா 700 பாயிண்ட் 6 ட்ரில்லர் எடுத்தா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கூட ஆயிருக்காது, நம்ம வந்து 800 பாயிண்ட் முடிச்சாச்சு கிளான் கேம்ஸில். அதாவது 4000 பாயிண்ட் தான் மேக்ஸு, நம்ம வந்து 800 பாயிண்ட் முடிச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 20 லெவல் ஒர்த் ஆஃப் கிராண்ட் உடனே வந்து நம்ம எடுக்கணும் மல்டிப்ளேயர் பேட்டலில். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பேபி டிராகனுக்கு வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான விஷயம். இது பார்த்திங்கன்னா மேலே வந்து 21 லெவல் கிராண்ட் உடனே தலைவர் வெளியே வச்சிருக்காரு. ஏன்னா நிறைய பேர் வந்து புதுசாக வந்து டவுன் ஹால் 12 11 தான் வரவங்க வந்து கிராண்ட் உடனே வெளியே தான் வச்சுருப்பாங்க. அதனால் இந்த பேபி டிராகன் ஆர்மி வச்சிருக்கும் போது வந்து நீங்கள் அசராமல் இந்த மாதிரி சேலஞ்சஸில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா 21 லெவல் கிராண்ட் உடன் நம்ம எடுத்துட்டோம், அதனால் அந்த சேலஞ்ச் வந்து உடனே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எவ்வளோ ஸ்பீடாக, அதாவது 46 நிமிஷம் இருக்குது. அப்போனா பார்த்திங்க அப்படின்னா 14 நிமிஷம் தான் ஆயிருக்கு கரெக்டாக. 14 நிமிஷத்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்த சேலஞ்ச் என்ன எடுத்தோம் அப்படின்னா,
ஈஸியாக வந்து நம்ம இந்த ஸ்பெல் ஃபேக்ட்ரி எடுக்கிறது தான் அடுத்த சேலஞ்சு. ஸ்பெல் ஃபேக்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேசஸில் வந்து வெளியே தான் இருக்கும், அதனால் ஸ்பெல் ஃபேக்ட்ரி எடுக்கிறதுங்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமா இருக்காது. இதெல்லாம் மோஸ்ட்லி வந்து லக்கை பொறுத்து தான் வந்து நிறைய பேருக்கு வந்து கிடைக்கும். இந்த ஸ்பெல் ஃபேக்ட்ரி எடுக்கிறது, ட்ரில்லர் எடுக்கிறது, அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இந்த பராக்ஸ் எடுக்கிறது, டார்க் எலிக்ஸர் ட்ரில்லரு, அதுக்கப்புறம் அந்த டார்க் பராக்ஸு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய கட்டும். சாரி, டார்க் பராக்ஸில் டார்க் ஸ்பெல் ஃபேக்ட்ரி எடுக்கிறது மாதிரிலாம் நிறைய ஈவெண்ட் வரும். அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லக்கை பொறுத்து இருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த பெட் ஹவுஸ் எடுத்துகிட்ருக்கு. சரி பார்ப்போம், அப்படியே பார்த்துட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருந்தோம். ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த இது எடுக்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் வெளியே போயிட்டோம், அதனால் பார்த்திங்க அப்படின்னா அது அப்படியே விட்டாச்சு அட்டாக்கை. இப்போ தான் வந்து வெளியே வந்து கேன்சல் பண்ண டக்குன்னு. சரி, அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ முடிச்சிருக்கோம் அப்படின்னா 950, இது ஒரு 1150 பாயிண்ட் முடிச்சிருக்கோம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம டார்க் எலிக்சர் ஸ்டோரேஜ் வந்து எடுக்கிறத வந்து நம்ம போட்டிருந்தோம். சரி, அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். அவ்வளோதான் காய்ஸ் இன்றைக்கான வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ், பாய்.